வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கீஸ். ஒரு வழியா எவர்கிரீன் அப்படிங்கிற கப்பல் சூயஸ் கால்வாயில் இருந்து மீட்கப்பட்டு சந்தோஷமா ஆறு நடிச்சுக்கிட்டே கிளம்பிருச்சு. இந்த கப்பல் சூயஸ் கால்வாயில் சிக்கினதுக்கு அப்புறம்தான் இந்த கால்வாயை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு. அப்படிப்பட்ட சூயஸ் கால்வாயோட வரலாறை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. 10 வருஷத்தில் 15 லட்சம் வேலையாட்கள், ஆயிரக்கணக்கான மரணங்கள், வியக்கத்தக்க பல கதைகளை நாம் இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஐரோப்பாவில் இருந்து சூயஸ் கால்வாய் வழியாக கப்பல் போகிறதுனால பலாயிரக்கணக்கான தூரங்கள் குறையுது. தெற்கு அட்லாண்டிக் மற்றும் தெற்கு இந்திய பெருங்கடல் பாதையில் போகிறதுனால இந்த பாதையை ஒப்பிட்டு பார்க்கும்போது சுமார் 7000 கிலோமீட்டர் பயணம் மிச்சமாகுதாம். சர்வதேச பொருளாதாரத்தில் முக்கியமான பங்கு வைக்கிற இந்த சூயஸ் கால்வாயை அடைச்சிக்கிட்டு ராட்சச கப்பல் ஒன்று தர தட்டி நின்றுச்சு. அதனால் அந்த கால்வாயில் போக்குவரத்து ரொம்பவும் ஸ்தம்பிச்சு போயிருச்சு. தைவானோட எவர் கிவன் மெரைன் இந்த நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுற 400 மீட்டர் நீளமும் 2 லட்சம் டன் எடையும் கொண்ட எவர் கிரீன் அப்படின்னு பெயர் கொண்ட கப்பல் மணல் புயல் காரணமாக அந்த கப்பல் தரை தட்டி சூயஸ் கால்வாயில் நின்றுச்சு. இப்போது நெதர்லாந்தை சார்ந்த மீட்பு குழுவினர் வந்து சேஃபாக அந்த கப்பலை மீட்டு எடுத்துட்டாங்க. விலையேற்றத்திலையும் நஷ்டத்தில் இருந்தும் பல நாடுகளை காப்பாற்றிருக்கிற நெதர்லாந்து டீமுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பல நாடுகள் தெரிவிச்சுட்டு வராங்க. சரி, இந்த சூயஸ் கால்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகிப்தில் இருக்கிற இந்த கால்வாய் செங்கடலில் இருக்கிற எகிப்தோட சூயஸ் நகரோட ஊடக மத்திய தரைக்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்குது. இந்த பாதையில் தான் ஐரோப்பாவில் இருந்து ஆசியாவுக்கு சரக்குகள் நேரடியாக போகுது. இந்த பாதையை தவிர்த்தா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய குட் ஹோப் அப்படிங்கிற முனையை சுற்றி தான் போக வேண்டிய நிலைமை ஏற்படும். அதுக்கு பல நாட்களும் பல வாரங்களும் ஆகும்னு சொல்லப்படுது. சரி, இந்த சூயஸ் கால்வாய் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கால்வாயோட கட்டுமான பணி 1859வது வருஷம் தொடங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷம் இந்த கால்வாயை கட்டுற பணிகள் நடந்திருக்கு. இதில் சுமார் 15 லட்சம் பேருக்கும் மேலே இங்கே வேலை பார்த்துருக்காங்க. இந்த கட்டுமான பணியில் ஈடுபட்ட பலர் அடிமை பணியாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இதுக்காக பலர் வேலை செஞ்சுட்டு இருந்த அப்போ காலரா மாதிரியான நோயினால் பலாயிரக்கணக்கான பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுறாங்க. இந்த கால்வாய் கட்டப்பட்ட சமயத்தில் எகிப்து நாடு பிரிட்டன் மற்றும் பிரான்ஸால் ஆளப்பட்டு இருந்துச்சு. அதனால் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக பல எதிர்ப்புகளும் இருந்துச்சு. அது கட்டுமானத்தை மிக பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்குச்சு. அதனால் அந்த சமயத்தில் உள்ள நவீன தொழில்நுட்பம் எதையுமே கட்டுமான தொழிலில் பயன்படுத்த முடியாமலே போயிருக்கு. இதனாலேயே பிளான் பண்ணதை விட இதுக்கான கட்டுமான பணிக்கான தொகை 2 மடங்காக செலவாயிருக்கு. சூயஸ் கால்வாய் அதிகாரப்பூர்வமாக 1869வது ஆண்டு நவம்பர் மாதம் திறக்கப்பட்டுச்சு. இப்போது உலக அளவில் மிக அதிகமான சரக்கு போக்குவரத்து இடமாக இந்த சூயஸ் கால்வாய் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான சரக்கு கப்பல்கள் இந்த சூயஸ் கால்வாயை கடந்து போயிட்டு இருக்கு. 2015வது ஆண்டு சூயஸ் கால்வாயோட விரிவாக்கத்துக்காக வேலையை ஆரம்பித்தது எகிப்து அரசாங்கம். முக்கிய கடல்வழியை ஒட்டி 35 கிலோமீட்டர் நீளத்தில் மற்றொரு பாதையையும் கட்டி அமைச்சது எகிப்து அரசு. இதனால் இங்கே இருவழி பாதையும் சாத்தியமானது. அது மட்டும் இல்லாமல் மிக பெரிய சரக்கு கப்பல் செல்லவும் ஏதுவாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த கால்வாயை சூயஸ் கேனல் அத்தாரிட்டி அப்படின்னு எகிப்து அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் நிர்வகிக்கிறாங்க. தினமும் சுமார் 50 கப்பல்கள் 300 மில்லியனுக்கும் அதிகமான சரக்குகளை சுமந்துக்கிட்டு இந்த கால்வாயை கடந்து தான் போயிட்டு இருக்காங்க. ஐரோப்பாவில் இருந்து சூயஸ் கால்வாய் வழியாக கப்பல்கள் போகிறதுனால பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் குறைக்கப்படுது. சுமார் 7000 கிலோமீட்டர் பயணங்கள் மிச்சமாகுது. இதனால் இந்த சூயஸ் கால்வாய் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. சூயஸ் கால்வாயை சூழ்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி 1956வது வருஷம் தொடங்குச்சு. அப்போதைய எகிப்தோட அதிபராக இருந்த கமால் அப்துல் நாசிர் சூயஸ் கால்வாயை தேசியமயமாக்கினார். இதனால் பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் எகிப்து மேலே படையெடுத்தாங்க. ஐநாவுடைய தலையீட்டுக்கு அப்புறமா தான் 3 நாட்டு படைகளும் விலகி போனாங்க. கால்வாய் வர்த்தகத்துக்கான பாதையை கொடுத்துச்சு. இஸ்ரேல் மற்றும் எகிப்துக்கு இடையில் நடந்த 6 நாள் போரால் எகிப்திய அதிகாரிகளால் 1967வது வருஷம் இந்த கால்வாய் மூடப்பட்டுச்சு.
இப்போ இந்த கால்வாய் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா, இரண்டு உலகப்போர் வரைக்கும் பிரிட்டன் சூயஸ் கால்வாயை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. எகிப்தோடு நடந்த பேச்சுவார்த்தை காரணமாக 1956 வருஷம் படைகளை திரும்ப பெற்றாங்க. அதுக்கு அப்புறம் எகிப்தோட அரசர் கமால் அப்துல் நசீர்கிட்ட தான் இந்த அதிகாரம் வந்துச்சு. அது இப்போ வரைக்கும் தொடரப்பட்டு தான் இருக்குது. நீர்வழி போக்குவரத்துக்கு மிக முக்கியமான பங்கு வைக்கக்கூடிய இந்த சூயஸ் கால்வாயில் இன்னொரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. இப்போ சூயஸ் கால்வாய் நார்மலாக அதோட பணியை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.